800 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 21ஆம் தேதி இரவு வானில் ஓர் அதிசய நிகழ்வு நடக்கப் போகிறது. இந்த ஆண்டின் மிக நீண்ட இரவாக இருக்கப் போகும் அன்று அப்படி என்ன வியப்பு காத்திருக்கிறது பார்க்கலாம். எண்ணிலடங்கா அதிசயங்களை நாள்தோறும் நிகழ்த்திக் கொண்டே இருக்கும் அதி அற்புதமான அண்டம். அதில் ஒன்றான 400 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் வரும் டிசம்பர் 21ஆம் தேதி தோன்றவுள்ளது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வானில் தோன்றியதாக கூறப்படும் வால் நட்சத்திரத்தைப் போல் இருப்பதால் இந்த நட்சத்திரத்திற்கு கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் என்று அறிவியலாளர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். சூரிய குடும்பத்தில் பல மில்லியன் மைல் தொலைவில் உள்ள மிகப்பெரிய கோள்களான வியாழனும் சனியும் அருகருகே வரும்போது தோன்றும் ஒளி இணைப்பே கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. பூமியில் இருந்து பார்க்கும்போது இரண்டு கிரகங்களும் அருகருகே இருப்பது போல் தோன்றினாலும் அவற்றுக்கு இடையிலான தொலைவு மிக அதிகம் என்கிறார் நாசா விஞ்ஞானி. 1226ஆம் ஆண்டு வியாழனும் சனியும் அருகருகே வந்ததால் தென்பட்ட கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் மீண்டும் 1623ஆம் ஆண்டு ஜொலித்திருக்க வேண்டும். ஆனால் அப்போதைய காலநிலைகளால் கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் தெரியவில்லை. அதனால் 800 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 21ஆம் தேதி தோன்றும் கிறிஸ்துமஸ் நட்சத்திரத்தை வானியல் ஆய்வாளர்கள் உற்று நோக்கி வருகின்றனர். டிசம்பர் 20ஆம் தேதி சூரிய மறைவில் இருந்து 22ஆம் தேதி சூரிய உதயம் வரை இந்த நிகழ்வு நடந்தாலும் 21ஆம் தேதி இரவுதான் தெளிவாக காண முடியும். பூமி பந்தின் எந்த மூலையில் இருந்து பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் நட்சத்திரத்தை கண்டு ரசிக்கலாம். டெலஸ்கோப் பைனாகுலர் உதவி இருந்தால் தெளிவாக பார்க்க முடியும். புதிய தலைமுறைக்காக கார்த்திகா. ஸ்டீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?